Hello students, nama Tamil Nadu state government organization பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த செக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம், TASMAC. இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா 1983 கொண்டு வராங்க. இந்த கார்பரேஷனில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கார்பரேஷனை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்பரேஷனை வந்து டோட்டலி ஓன்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். டோட்டல் ஷேர் ஹோல்டிங் ஓன் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். எதனால் இந்த கார்பரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, 2021-22 காலகட்டத்தில் மட்டும் 2021-22 காலகட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்னால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கிற ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய். ஸோ இதனால் வந்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார்பரேஷனாக சொல்லப்படுறோம். ஸோ இந்த கார்பரேஷன் அப்படி என்ன சொல்லுது, என்ன பண்ணுது? தமிழ்நாடு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கார்பரேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக். ஆல்கஹாலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கார்பரேஷன் தான் டாஸ்மாக். இந்த ஆல்கஹாலை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக 1983 அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 1983 அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 2003 அப்புறம் பார்த்திங்கன்னா ரீட்டெயிலாகவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் 1983 முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 83 அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். நீங்கள் இந்த டாஸ்மாக் வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ 1983 முன்னாடி வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 83 அப்புறம் ஹோல்சேலாக வந்து ஆல்கஹாலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 2003 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக வந்து டாஸ்மாக் என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாக் ஆல்கஹாலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பீர் விஸ்கி அண்ட் வைன் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து டாஸ்மாக் என்ன பண்ணுவாங்க, பீர் வைன் விஸ்கி எல்லாமே வாங்குவாங்க. வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் இருந்தும் இந்த டாஸ்மாக் என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹாலை வாங்குவாங்க. வாங்கி டோட்டலி தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்டு உங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1937 வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இதற்காக கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஆல்கஹாலை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்காக, அதாவது ஆல்கஹாலோட சேல் மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வந்து பேன் பண்ணுறதுக்காகவும் ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 84 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் இந்த ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் நடக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்.